கீழடி எட்டாம் கட்ட அகழாய்வில் பாடைகளை தூண்களாக கொண்டு கட்டப்பட்ட நீளமான சுவர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்கு நீள்வடிவ தாயக்கட்டை, பாசி, சுடுமண் காதணிகள், சுடுமண் பானைகள் உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டன. கீழடியில் ஐந்தாவதாக தோண்டப்பட்ட குழியில் சதுர வடிவிலான நீளமான சுவர் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சுவரை மூன்று சுடுமண் பானைகள் தாங்கி நிற்கின்றன. ஒரே அளவிலான இந்த பானைகள் சுவர் உயரமாக கட்டுவதற்காக பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இதுவரை நடந்த அகழாய்வில் சுவர்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. முதன் முதலாக சுவர்களை தாங்குவதற்காக பானைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. கீழடியில் ஐந்து குழிகளும், கொந்தகை, அகரத்தில் தலா இரண்டு குழிகளும் தோண்டப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை காண தினமும் ஏராளமான பார்வையாளர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக இரண்டாம் ஆண்டு வேளாண்மை கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். இங்கே வந்துட்டு மக்கள் வந்து எப்படி பழங்காலத்தில் வாழ்ந்தாங்க, என்ன எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறைகள் அது எல்லாத்தையும் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே ஒரு கைடு வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஷார்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆனால் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. மக்கள் வந்துட்டு எப்படி அந்த காலத்தில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணி வந்துட்டு விவசாயம் பண்ணாங்க, தொழில் அதுக்கப்புறம் வந்து நெசவு எப்படி பண்ணாங்க, அதிலிருந்து சாயம் எடுக்கிறது, இப்போ உள்ளது எல்லாமே வந்துட்டு சீக்கிரம் இதாகிடுது. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தினது வந்துட்டு நிலச்சி இருக்கும், ரொம்ப சீக்கிரத்திலே வந்துட்டு எதுவுமே வீணாக போயிடாது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஐந்து நாள் ஸ்டடி டூர் அப்படிங்கிற கான்செப்டில் தொடர்ந்து ஐந்து நாள் வெவ்வேறு இடங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். வேளாண் சம்பந்தமாக அங்கே இருக்கிற பயிர்கள் அதை பார்க்குறதுக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற இந்த வேளையில் இது நான்காவது நாள் கீழடி நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர் பயணத்தில் இங்கே வந்திருக்கிறோம். வந்ததில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட விதம், அதை தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த அண்ணா, அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், என்னென்ன விடயங்கள் நம்ம இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், இந்த தமிழரோட நீச்சி வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அந்த வரலாறு வந்து எதை நோக்கி நீச்சியாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வருடங்களாக இதை நாம் செஞ்சிகிட்ருக்கோம், ஏன் இந்த கீழடி நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வரலாற்று நெடுவில் ஒரு ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொன்னார். புதுக்கோட்டையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக கீழடிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் 40-க்கும் மேற்பட்டோர் வருகை தந்து அகழாய்வு தளத்தை கண்டு ரசித்தனர். அவர்களுக்கு தொல்லியல் அலுவலர் அஜய் விளக்கம் அளித்தார்.